ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் அண்ணே ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இசை பிரியர்கள் அனைவருக்குமே இந்த தகவல் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க தகவலை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டுக்கு நான் அடிக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா, அது மணிக்கே மாகே ஹீதே சாங் தான். இந்த சிங்கிள் பாடல் 140 மில்லியன் தாண்டி பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. இந்த ஒரே பாடல் மூலமா இந்திய மக்களின் மனதில் வைரல் கோயினாக பதிந்திருக்கும் பாடகி யோகானி அப்படிங்கிறவங்க தான். சோசியல் மீடியா அனைத்துமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்னும் பல வலைதளங்களிலும் இப்போ கொஞ்ச காலமா நம்ம எல்லோரும் அதிகமாக பார்க்குற பாடல் மணிக்கே மாகே ஹீதே சாங் தான். அப்படி ஒரு வெற்றியை தந்திருக்கு இந்த பாடல். இந்த பாடலை யாரு ரொம்ப பிரபலமா பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அமிதாப் பச்சன் அவர் தான். அவருடைய பழைய பாட்டுக்கு இந்த பாட்டை மிக்ஸ் பண்ணி வெளியிட்டாரு. அதுக்கப்புறமா இந்தியா முழுவதும் பிரபலமானது இந்த பாடல். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க யோகானி இவங்க, இலங்கையை சேர்ந்தவங்க. இந்த இசை நாயகியின் வயது 28. யோகானியின் முழு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோகானி டி சில்வா அப்படிங்கிறது தான். யோகானியின் அப்பா வந்து முன்னாள் ராணுவ வீரரா இருந்திருக்காங்க. அம்மா விமான பணி பெண்ணா வேலை பார்த்திருக்காங்க. இவங்களுடைய பள்ளி படிப்பை இலங்கையில முடிச்சிருக்காங்க. பள்ளி படிக்கும் போதே நம்ம யோகானி ரொம்பவே துரு துருன்னு இருந்திருக்காங்க. படிக்கும் போது நீச்சல், வாட்டர் வாலிபால் போன்ற விளையாட்டுல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காங்க. ஆனா அந்த பள்ளி வயதில் இசை மீது பெரிய ஆர்வம் ஒன்றும் அவங்க காட்டல. இவங்க கல்லூரி படிக்கும் போதுதான் இந்த இசை மீது அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. இவங்க கல்லூரி படிப்பை லண்டனில் படிச்சிருக்காங்க. லண்டன்ல படிக்கும் போது தான் இசை மீது அதிக கவனம் வந்திருக்கு. அப்பவே அவங்க தனக்கென்ன ஒரு வெப்சைட் உருவாக்கினாங்க. அந்த வெப்சைட்ல அவங்க இசை அமைத்த பாடலை தொடர்ந்து பதிவேற்றி வந்திருக்காங்க. முதல் முதல்ல சிங்கள ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்களை தனது வெப்சைட்ல பதிவேற்றிருக்காங்க. அந்த வகையில சிங்கள ரசிகர்களிடையே அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட படிப்பை முடிச்சு விட்டு தனது சொந்த நாடான இலங்கைக்கு திரும்பியிருக்காங்க. அங்க அவங்க நாட்டில் நடக்கிற சில இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடுவது, தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இசை ஆல்பங்களை உருவாக்குவது போன்றவற்றை செய்து வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி யோகானி இசையில் உருவான ஆயே ஆல்பம், அது ரொம்ப பெரிய வெற்றியை தந்தது. இந்த ஆல்பம் அவங்களுடைய இசை வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி 2020 கூட இவரின் இசையில் கிறிஸ்மஸ் பேபி ஆல்பம் ஒன்று வெளியானது. அதுவும் நல்ல வரவேற்பை வாங்கி தந்தது. இதே போலதான் தெருக்குரல், அரிபன், குக்கு ஆல்பத்தையும் தன்னோட பாணியில யோகானி பாடி வெளியிட்டாங்க. இது தமிழ் ரசிகர்களிடையே கொஞ்சம் அறிமுகமாக உதவியா இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் மணிக்கே மாகே ஹீதே பாடல் பெரிய வெற்றி கொடுக்க, ஒரே ஒரு இரவில் இந்திய இலங்கை ரசிகர்கள் மனதில் மிக பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க யோகானி. மணிக்கே மாகே ஹீதே பாடலுடைய இசை அமைப்பும் அந்த பாடலை பாடிய அழகும் இந்திய ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவரை கொண்டாட வைத்தது. இந்த பாடல் எல்லோர் மனதிலும் சென்றடைந்து பெரிய வெற்றியை கொடுக்க, அந்த அதிர்ஷ்டம் இப்போ இவங்களுக்கு பாலிவுட்டில் ஒரு படத்துல பாடும் வாய்ப்பு தேடி வந்திருக்கு யோகானிக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பாட்டும் வெளியாக போகுது. இந்த பாடலும் பெரிய வெற்றியை கொடுக்க என்ன இறைவனை வேண்டுகிறேன். யோகானிக்கு அப்போதுல இருந்தே தமிழ் மற்றும் பாலிவுட் படங்களுடைய பாடல்களை கேட்பது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். அந்த வகையில எடுத்துக்காட்டா தமிழ் படமான சிம்பு நடித்த விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் பாடலான ஓ சோனா மிகவும் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பாடல் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இவங்க இவ்வளவு சாதிச்சாலும் நிறைய வேதனை சோதனையெல்லாம் கிண்டல் கேலிகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. எனவே நம்மளும் ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய சோதனைகள், வேதனைகள், கிண்டல் கேலி எல்லாமே வரும். இதை தாண்டி தான் நம்ம சாதிக்கணும், அதை நம்ம குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படின்றத முக்கியமாக நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவங்க சொல்லியிருக்காங்க என்பதை சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே போன்று வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.